Hi guys, I am Gautam. 6 months ago, I OnePlus 7 Pro unboxing and review video post. That's why I am going to So, that's why I OnePlus 7 Pro use. So, OnePlus 7 Pro 2020 la eppadi irukna indha video la paapom. First, idoru display la irundhu start pannuvom. OnePlus 7 Pro display nallave irukku. Ipo videos la paakreenga colors la bright ah appo black colors la nalla deep ah theriyudhu. Idhula and 90 Hz refresh rate irukkranaala rombave smooth ah irukku. Indha 90 Hz display irukkuradhula oru chinna problem irukku adha pathi appuram pesuvom. So overall, display quality is very good. In this video, there is a positive and negative. That is why now, if you have an audio editing on YouTube, the screen is very curved and the side is very touched and other videos play. In a way, it is performance, games and video render, there is no problem. ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். ஆனா சில நேரத்துல இந்த WhatsApp அப்புறம் சில social mediasல ரன் பண்ணும்போது அந்த gestures work பண்றதுல கொஞ்சம் தடுமாறுது. எனக்கு இது புதுசா இருக்கு. நானும் இதுல PUBG, Call of Duty ல விளையாட இருக்கேன். அப்பலாம் எதுவும் problem இல்ல. ஆனா இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் ரெஸ்பான்ஸ் பண்ணாம இருக்குது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனையா தான் இருக்கு. அது எனக்கு மட்டும் தான் ஆகுதா இல்ல உங்களுக்கும் ஆகுதான்னு கீழ கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இதோட மெயினான விஷயத்துக்கு வருவோம். இதோட கேமரா. கேமரா பத்தி சொல்லணும்னா பின்னாடி 48 மெகாபிக்சல் இருக்கு. இப்போ அது என்னடான்னு கேட்டினா மெகாபிக்சல்ல problem இல்ல. இப்போ ஒரு போட்டோ எடுக்கறோம்னா ஃபோகஸ் பண்றதுக்கு ரொம்பவே லேட் ஆகுது. சில நேரத்துல அவுட் ஆஃப் ஃபோகஸ் போயிடுது. இது ஒரு பெரிய விஷயம்லாம் இல்ல அப்படினு நீங்க சொன்னீங்கன்னா செல்ஃபி பத்தி பேசுவோம். செல்ஃபி கேமரா நான் பொதுவா யூஸ் பண்ண மாட்டேன். அப்படி இருந்து இதுல டஸ்ட் பயங்கரமா சேருது. ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணிருப்பேன் அப்படினு நீங்க சொன்னீங்கன்னா ஒரு சின்ன விஷயம் சொல்லி ஆசைப்படுறேன். இந்த ஃபோன் நான் வாங்குனதுல இருந்து நான் ஒரு வாட்டி கூட ஃபேஸ் அன்லாக் யூஸ் பண்ணதே இல்ல. சில நேரத்துல இந்த செல்ஃபி கேமரால எடுக்கும்போது ஒரே பனிமூட்டமா தெரியுதுன்னு சொல்லணும். அப்புறம் கேமரா ஆப்பை க்ளோஸ் பண்ணிட்டு அகைன் ஓபன் பண்ணா கரெக்ட் ஆயிடுது. இது கேமரா ஆப்ல பிரச்சனையா இல்ல செல்ஃபி கேமரா பிரச்சனையான்னு தெரியல. ஆனா மக்களே இந்த ப்ராப்ளம் நான் ஃபேஸ் பண்ணேன். இதெல்லாம் கூட பரவாயில்ல. அடுத்து நான் சொல்ல போற விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இதோட பேட்டரி கெபாசிட்டி பாத்தீங்கன்னா 4000 mAh பேட்டரி. ஓகே நல்ல விஷயம். ஆனா அது பத்தலையே. இப்போ இந்த போன்ல Quad HD ரெசல்யூஷன் இருக்கு. அப்புறம் 90 Hz refresh rate இருக்கு. நான் என்ன ரெசல்யூஷன் யூஸ் பண்ணுவேன்னா Quad HD அப்புறம் 90 Hz refresh rate யூஸ் பண்ணுவேன். இப்போ காலையில நான் 100% இருந்து சார்ஜ் எடுத்தனா 2 மணிநேரத்துல சாங்ஸ் வீடியோஸ் பார்க்கிறதுக்குள்ள 70ல இருந்து 80% சார்ஜ் வந்துடுது. சரி பரவாயில்ல நான் அப்படியே யூஸ் பண்ணா ஈவினிங்குள்ள எனக்கு 30% வந்துடுது. ஸோ பேட்டரியை சேவ் பண்ண நான் ஒவ்வொரு வாட்டியும் இது ரெசல்யூஷன் அப்புறம் ரெஃப்ரெஷ் ரேட்லாம் சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்கு. ஸோ அடுத்த வாட்டி OnePlus இந்த பேட்டரி விஷயத்தை கான்சென்ட்ரேட் பண்ணா நல்லா இருக்கும் நான் சொல்லுவேன். என்னடா எல்லாமே நெகட்டிவா சொல்றேன் இப்போ இதில் பாசிட்டிவ் எதுவுமே இல்லையான்னு நீங்க கேட்டீங்கன்னா இருக்கு. இதோட சவுண்ட் கிளாரிட்டி பர்சனலாக எனக்கு ரொம்ப நல்ல சவுண்டாகவே இருந்துச்சு. வேணும்னா நீங்களே பாருங்களேன். அப்புறம் இதோட ஃபிங்கர் பிரிண்ட். நான் இந்த ஃபோன் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணதிலிருந்து இப்போ வரைக்கும் பிரச்சனை கொடுக்காத ஒரே விஷயம் இந்த ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான். நல்லா ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நான் சொன்ன இந்த விஷயம்லாம் என்னோட பர்சனல் ரிவ்யூ. என்னோட ஃபோனில் நான் என்னென்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னு நான் உங்ககிட்ட சொன்னேன். அதுக்குன்னு இந்த ப்ராப்ளம்ஸ்லாம் எல்லா OnePlus 7 Proல இருக்குது அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். இந்த ஃபோன் யூஸ் பண்ண வரைக்கும் நான் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன் அதான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ முதல் முறையாக நம்ம சேனலில் ஒரு கிவ்அவே கான்டெஸ்ட் நடத்துகிறேன். அந்த கிவ்அவே கான்டெஸ்ட்டில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க Redmi Buds Wireless வின் பண்ணலாம். ஸோ கான்டெஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. வீடியோக்கு லைக் கொடுங்க, ஷேர் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் கௌதம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை. சியர்ஸ்.